அவர்களும் படிச்சுட்டு வர்றாங்க. ரெண்டு பேருக்கு இடையில நல்ல நட்புகள் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவங்க அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க, அதிராம்பட்டினத்துக்கு போயிட்டாங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு நாயகராக திகழக்கூடிய மாதிகுர் ரசூல் சதக்கத்துல்லா அப்பா அவர்கள் பிறந்ததற்கு பிறகு மூன்றாம் பிள்ளையாக அவர்கள், நடுப்பிள்ளையாக அவர்கள் பிறக்கிறார்கள். அப்படி பிறந்ததற்கு பிறகு முதல் ஆசானாக, முதல் இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஷேகாக அஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்களே இருந்து தன்னுடைய பிள்ளைக்கு தர்பியத்தை போதிக்கிறான். இந்த குயவன் இருக்கிறானே, இந்த பானை செய்கிறவன், அவன் கையில் ஒரு இந்த குலைக்கிற மண் ஒழுங்காக கிடச்சிதுன்னு வைங்க, அவன் நினைச்ச மாதிரிலாம் வடிவமைச்சிருவான். பானையாக அமைப்பான், கூட மாதிரி அமைச்சுக்கிடுவான், உளமுடிய அமைப்பான். கொள்ள இருக்கிறான் இந்த அவன் கையில் போய் தங்கம் கிடைச்சான்னு செய்வான், அவன் நினைக்கிற மாதிரி வடிவமைப்பான். அதுபோன்று இவர்களெல்லாம் மனிதர்களை உருவாக்கக்கூடிய பொற்கொள்ளர்கள், நாதாக்களாக இருக்கக்கூடியவர்கள், மனிதர்களை மனிதர்களாக சமைக்கக்கூடியவர்கள். ஷேக் நாயகம் அவர்கள் தங்களுடைய அருமை பிள்ளை மாதிகுர் ரசூல் சதக்கத்துல்லா அப்பா அவர்களை அருமையான ஒரு பிள்ளையாக அவங்க நினைச்சாங்க. அஞ்சு பிள்ளைகளும் வளர்த்தாங்க, அதில் ஒன்றுக்கொன்று விட்டதில்லை. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நாயகர் என்பதால் அவர்களை குறித்து நாம் சொல்கிறோம். அற்புதமாக அவர்களை வளர்த்து அவர்களுக்கு எளிமை போதித்தார்கள். என்றாலும் மேன்கல்வி படிப்பதற்காக ஒரு இடத்துக்கு அனுப்புவதற்கு விரும்பிய போது யார் இடத்தில் அனுப்புறது என்று ஒரு முடிவு செஞ்சு அவங்க நல்ல யோசனைக்கு பிறகு தன்னுடைய அருமை நண்பராக இருக்கக்கூடிய அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அல் மஹ்தூம் சின்னீனா லப்பி ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுத்து அனுப்பினான். இல்ம கற்கிறதுக்கு அனுப்புனா அது ஒழுங்கான இடமா, நம்ம பிள்ளைகளை தர்பியத்தா வருமானு பார்க்கணும். அவன் அங்க நல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கறான் அப்படின்னு நீங்க அனுப்புனீங்க, நாளைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் எதிராக இருக்கலாம். பிள்ளை தர்பியத்தாக வருமா என்று பார்த்து அனுப்ப வேண்டும். இந்த அதீதுகளை கேட்கறதெல்லாம் அதன் மூலமாக சில படிப்பினைகள் பெறுவதற்கு. சதபுத்துல்லா அப்பாவை எவ்வளவு யோசனைக்கு பிறகு எந்த இடத்திற்கு அனுப்புவது என்று தேர்ந்தெடுத்து சுண்டி பார்த்து அனுப்பினான். இல்ம கற்கிறதுல இப்ப உதாரணமா ஒரு மதரசா இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், சுன்னத்துல் ஜமாத் மதரசா இருக்குது, அங்க ஒரு ஆள் அனுப்புறோம்னு வைங்க, அவர் எப்படி வருவாரு? சுன்னத்து ஜமாத்து சேர்ந்தவரா வருவார். வஹாபி மதரசாக்கு அனுப்பினா எப்படி வருவார்? வஹாபியா வருவார். தப்லீக் மதரசாக்கு அனுப்பினா எப்படி வருவார்? தப்லீகியா வருவார். அதே மாதிரி அகலே குரான் மதரசாக்கு அனுப்பினா எப்படி வருவார்? அகலே குரானா வருவார். இது இயல்பு. எந்த இடத்திற்கு அனுப்புகிறோமோ அந்த இடத்திற்கு தகுந்தவாறு தான் அங்கே அனுப்புவாங்க மக்கள். அவங்க அந்த போதனைகளை அவங்க செய்வாங்க, அந்த மாதிரி தான் வந்து சேர்வார்கள். எனவே அனுப்பக்கூடிய நாம் அனுப்பும் இடம் எதும் என்பதையும் பார்க்க வேண்டும். இது மதரசாக்களுக்கு மாத்திரமல்ல பள்ளிக்கூடங்களுக்கும் தான், பள்ளிக்கூடங்களுக்கும் தான். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், எப்படி இல்லாமல் அனுப்புறோம், எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் என்ன செய்யறோம், அனுப்புறோம். அது சரியா இல்லையா, அவன் எத்தகைய போதனைகள் புரியுதா, அவன் ஜும்மா தொழ முடியுதா, ஜும்மா தொழ முடியலையா, அதை பற்றிலாம் நமக்கு புள்ள இங்கிலீஷ் பேசணும். புள்ள இங்கிலீஷ் பேசினா நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. நாலு விஷயங்களை விளங்கி கொள்ள முடியும். அது இன்னொரு மொழி. இங்கிலீஷ்னா என்ன, வானத்திலிருந்து குதிச்சதா? அது ஒரு மொழி, அது ஒரு மொழி என்பதுதான். அப்படி என்றால் என் புள்ள அரபி பேசுது என்று சொன்னால் அது பாக்கியமிக்கது. ஏன், அரபு வந்து குரானினுடைய மொழியாக இருக்கிறது. சாஹிபுல் குரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழியாக இருக்கிறது, சுவன மொழியாக இருக்கிறது. அதற்கு நம்ம சந்தோஷப்படலாம், அது விசேஷம். ஆனா இது என்ன, ஒரு பிளஸ், ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை நம்ம படிக்கிறோம்னு சொன்னா அது மகிழ்ச்சிக்குரியது தானே தவிர மாபெரும் சாதனை அல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். முதல்ல உணர்வுகளை நம்ம தெளிவாக சிந்திக்க தலைப்படும் சகோதரர்களே. ஆக அதற்காக நம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய இடங்களுக்கும், நம்முடைய நோக்கம் கிடக்கூடிய இடங்களுக்கும், ஜும்மா தொழ முடியாத இடங்களுக்கும் அனுப்புவது சாத்தியமா என்பதை, சரியானதா என்பதை பெற்றோர்களே நீங்கள் சிந்திக்கணும். சரியில்லைங்கிறதா நாங்க சொல்றது, நீங்க இனிமே சிந்திச்சுக்கணும். அப்படி நீங்க அனுப்பினா உங்க பிள்ளைய நாங்க அனுப்புறோம், நீங்க என்ன கேட்கறதா, அல்ஹம்துலில்லா எப்படின்னு செஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். எங்க அனசு ஏன் சொல்லுகிறீர்கள் என்று எங்களை கேட்கக்கூடாது. சொல்வதை சொல்வோம், கேட்பதை கேளுங்க, கேட்கறதும் கேட்காம இருக்கிறது உங்க இஷ்டத்துல உள்ளது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் த
தங்களுடைய அருமை பிள்ளையை சரியான ஒரு ஆளுமை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே அனுப்பினார்கள். அந்த அடிப்படையிலேயே நம்முடைய அப்பா அவர்கள் அருமையான இல்மை கற்றவர்களாக கற்று தேர்ந்தவர்களாக ஆனார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். அத்தோடு அவர்களுடைய அருமை தந்தையார் குதுபுஸ்ஸமான் அஷ்ஷேக் சுலைமான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தான் அவர்கள் ஹிஜ்ரி 1079 ரபியுல் அவ்வல் பிறை 19 செவ்வாய்க்கிழமை காலை 79வது வயதில் ஒஃபாத்தானார்கள். இந்நாளில்லாகி விண்ணார்கள். 79 ஆண்டு காலங்களுக்கு வாழ்ந்திருக்கிறார். 1000 பிறந்து 1079 என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு சங்கைக்குரிய பெருமக்களே, சதக்கத்தினார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்பாவினுடைய பாட்டனார், வாப்பட வாப்பா, அப்பாவினுடைய பாட்டனார், சித்திக் நாயகத்தினுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள், ஷேக் சுலைமான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தான் அவர்களினுடைய தந்தை சதக்கத்தினார் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் யார் என்று சொன்னால் சைதுனா குத்துபுல் மஜீத் அல் ஃபர்துல் வஹீத் ஷாஹுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு தஆலா நாகூரி அவர்களிடத்தில் பையத்து பெற்றவங்க, அவங்க காலத்தில் உள்ளவங்க, அவர்களிடத்தில் பையத்து பெற்றவர்கள் தான் ஷேக் சுலைமான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தையார் சதக்கத்தினார். சில சமயங்கள் அந்த ஃபக்கீர்களுங்க இருப்பான், ஃபக்கீர்கள் சொன்னா நம்ம பார்க்குற மாதிரி ஃபக்கீர்கள் அல்ல, ஃபக்கீர்களுக்குன்ற ஒரு கோலம் இருக்கு, ஃபக்கீர்கள் இருக்கிறாங்க. அது இந்த தசவுடைய நிலைகளில், தரீக்கத்தினுடைய நிலையில் அது ஒரு நிலை, ஃபக்கீர்களினுடைய நிலை. நாம ஃபக்கீரா என்னன்னு சொல்லுவோம், அந்த பக்கீரப்பா கொட்டடிச்சிட்டு போறாங்களே அவங்கள தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும், ஏன்னா அதான நாம பார்த்துருக்கிறோம். அவர்கள் அல்ல ஃபக்கீர்கள் என்று சொன்னால் எதையுமே எதிர்பார்த்திருக்க கூட மாட்டார்கள். ஆனால் ஃபக்கீருக்கு அர்த்தம் என்ன, தேவையானவர்கள், அல்லாவின் அளவிலே தேவையா இருப்பாங்க, வேற யார் அளவில் தேவையாக மாட்டாங்க. அல்லாவுக்காக வேண்டி எல்லாவற்றையும் திறந்து ஒரு ஷேக்குக்கு பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இதை சஹாபாக்களுடைய காலத்தில் சொல்வதாக இருந்தால் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எல்லாவற்றுக்கும் எதிர்பார்த்திருந்த அஸ்ஹாபு சுஃபா மாதிரி, வேற எதுவும் அவங்களுக்கு கிடையாது, வேற எந்த தேட்டமும் இருக்காது. எது தந்தாலும் சாப்பிடுவதா, நாயகம் தந்தால் சாப்பிடுவது, நாயகம் சொன்னால் சாப்பிடுவது, நாயகம் சொன்னால் படுப்பது, நாயகம் சொன்னால் போவது, நாயகம் சொன்னால் வருவது, இதை தவிர்த்து வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் அவர்களுடைய நிலையாக இருந்தது. அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களாகிய அந்த பெருமக்கள் ரதியல்லாஹு தஆலாவும் முற்றிலுமாக தங்களுடைய முழு காலத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அர்ப்பணித்த தியாகிகள் பெருமக்கள். அது போன்ற வழியிலே ஷேக்மார்களிடத்திலே முற்றிலுமாக எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு ஃபக்கீர்களாக அவர்களிடத்திலேயே ஃபக்கீர்களாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுக்கராக்கள் ஒரு கட்டத்தில் இந்த சதக்கத்தினார் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்களும் பையத்தெடுத்து அங்கே இருக்கும் பொழுது ஒரு சின்ன சச்சரவு அவங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. அவர்களுக்குள்ள அந்த ஃபக்கீர்களுக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன சச்சரவு ஏற்பட்டு இந்த ஃபக்கீர்கள் கொஞ்சம் சாடிட்டாங்க, இவங்களை பார்த்து சாடுனாங்க. அப்போ இது அவங்களுக்கு கேட்குது. ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தான் அவர்கள் ஃபக்கீர்களை அழைத்து சொன்னாங்க, என்னுடைய முரீத் சதக்கத்தினாரை ஒருபோதும் நீங்கள் சாடக்கூடாது, அவர் சாமானியமானவர் அல்ல, இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய முதுகுத்தண்டிலே ஒரு பெரிய குத்துப இருக்கிறாங்க, அவருடைய பெயரையே தாங்கி வரக்கூடிய ஒரு பேரப்பிள்ளை அவங்க இடத்துல வரப்போறாங்க, அவங்களுடைய இல்மால் இந்த வையகமே ஒளிபெறும் என்று சொல்லி காட்டினார். அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரரை சுமந்துகிட்டு இருக்கிறவங்க, ஆகவே அவர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஷாவுல் அமீது நாயகம் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய ஃபக்கீர்மார்களுக்கு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவர்களுடைய திருநாமம் உலகெங்கும் மஷ்ஹூர் ஆயிடும், அவங்களுடைய பெயர் ரொம்ப பிரபல்யமாக ஆகிடும், அரபகத்திலும் இந்த பகுதியிலும் பிரபல்யமாக ஆகும் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாக நம்முடைய இமாம் சதக்கத்துல்லா அப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 1042 பிறக்கிறாங்க. 1042 சுலைமான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 42 வயசு. அப்ப 42 என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. பிறந்து அருமையான ஒரு
வழியிலே நல்ல முறையாக